பொக்கிஷத்தை தப்பான இடத்துல வச்சுட்டு இருதயமும் அங்கே போயிடுச்சு. இப்போ இருதயம் சரியா இல்லாததுனால வாழ்க்கையே சரியா இல்லை. இருதயன்றது மனுஷனுடைய சென்ட்ரல் பார்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது சரியா இல்லைன்னா எதுவுமே சரியா இருக்காது. ஆகவே பொக்கிஷம் அங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்குது. அந்த இருதயம் சரியில்லாததுனால வாழ்க்கை சரியில்லைன்றார். நீரன் மறை விடா நீரை திருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மில் பேரவா என்று எப்போதும் சொல்லுவே நீரேன் மறை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ரெண்டாவது வார்த்தை இருதயம். இருதயத்தில் ஒரு பிரச்சனைங்கிறார். இருதயம்னா எந்த இருதயம்? இங்கே டிக்கி டிக்கி நடிக்குது அந்த இருதயம் இல்லை. இருதயம்னா உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உள்ளம் அது எங்கே இருக்குது? உங்களுடைய உள்ளம் எங்கே இருக்குது? உங்களுடைய மனமெல்லாம் எங்கே இருக்குது? உங்களுடைய ஆசையெல்லாம் எதில் இருக்குது? எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயம் இருக்கும். இன்றைக்கு உங்கள் இருதயம் எங்கே இருக்குன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, யாருக்கும் அது தெரிய வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியாது இருதயம் எங்கே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய டெஸ்ட் இது. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குதுன்னா உங்களுடைய பொக்கிஷத்தெல்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்க அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். ஹலோ, இருக்கீங்களா? காரில் ஒரு 1 கோடி ரூபாய் வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தீங்கன்னா இருதயமெல்லாம் எங்கே இருக்கும்? காரில் தான் இருக்கும். இங்கே பாட்டு எத்தனை பாடினாலும் காரில் எட்டி எட்டி பார்த்துக்கிங்க ஒரு பார்வை, அவன் அதை நோண்டுறானா? அங்கே இருதயமெல்லாம் அங்கே தான் இருக்கும். அதனால் எடுத்துக்கிட்டே வந்துடுறது பெட்ரு, கையிலே வச்சுக்கிறது பெட்ரு. அப்போ இருதயம் எங்கே இருக்கும்? ஆனால் இங்கே இருந்தால் கூட எங்கே இருக்கும்? அது அந்த பையில் தான் இருக்கும். அது பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கும். ரொம்ப சிம்பிள் பாருங்க. பைபிள் இஸ் வெரி ப்ரொஃபவுண்டு. வேதாகமம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு புஸ்தகம், ஆழமான காரியங்களை பேசுது.
இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம், ரொம்ப ஆழமான பிரச்சனை மனுஷனுடைய பிரச்சனை, இருதயம் வந்து தப்பான காரியங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொக்கிஷத்தை தப்பான இடத்துல வச்சுட்டு இருதயமும் அங்கே போயிடுச்சு. இப்போ இருதயம் சரியாக இல்லாததுனால வாழ்க்கையே சரியாக இல்லை. இருதயன்றது மனுஷனுடைய சென்ட்ரல் பார்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது சரியாக இல்லைன்னா எதுவுமே சரியாக இருக்காது. ஆகவே பொக்கிஷம் அங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்குது. அந்த இருதயம் சரியில்லாதனால வாழ்க்கை சரியில்லைன்றார். முதல் காரியம் எது முதல்ல வைக்கணும்னு தெரியாதனால வாழ்க்கை சரியில்லை, ரொம்ப ஆழமான பிரச்சனை. ரெண்டாவது, இருதயம் எங்கே இருக்குது, இருதயம் தப்பான இடத்துல போயிடுச்சு. பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம். அதனால் இருதயம் சரியான காரியங்களில் இல்லை, அதை மாற்றணும். மூணாவது, 22-23 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணானது, கண்ணு பிரச்சனை, கோளாறு. இருதயம் எப்படி இந்த இருதயம் இல்லையோ அது மாதிரி கண்ணும் இந்த கண்ணு இல்லை, இந்த கண்ணுக்கு கண்ணாடி போடலான்னு வைங்க. கண்ணுன்னா எதை சொல்லுதுன்னா நம்முடைய பார்வை, புரிந்து கொள்ளுதல், நம்முடைய அறிந்து கொள்ளுதல், அதை பற்றி சொல்லுது, அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். கண்ணு கெட்டுச்சுன்னா எல்லாம் கெட்டுச்சுன்றாங்க. அதாவது கண்ணு சரியாக தெரியலன்னு வைங்க, டபுளாக தெரிஞ்சது, கலங்களாக தெரிஞ்சது, மங்களாக தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லையா. நிறைய பேருக்கு சத்தியம்னு வர்றப்ப, உண்மைன்னு வர்றப்ப சரியாக தெளிவாக அவர்களுக்கு சில உண்மைகள் புரியவில்லை, தெளிவாக சில காரியங்களை அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளவில்லை, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. வாழ்க்கையின் சில இஷ்யூஸை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்க கண் சரியில்லை, பார்க்குற விதம் சரியில்லை. எதை பார்க்குற விதம், அவங்க வந்து வாழ்க்கையின் பல்வேறு இஷ்யூஸ், பல்வேறு காரியங்களை பார்க்குற விதம் சரியில்லை. உதாரணத்துக்கு எடுத்துட்டால் பணத்தை பார்க்குற விதம் சரியில்லை, வேலையை பார்க்குற விதம் சரியில்லை, திருமணத்தை பார்க்குற விதம் சரியில்லை, குடும்பத்தை பார்க்குற விதம் சரியில்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? அங்கங்கே போயிட்டு கடைசியில் இங்கே வந்துட்டாருன்னு. பைபிளே இதை பற்றி தானே. எல்லாத்தையும் எப்படி பார்க்குறோம் நம்ம? உங்கள் வேலையை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? தெளிவாக பார்க்குறீங்களா இது என்னன்னு? நீங்கள் யாருன்றதை தெளிவாக பார்க்குறீங்களா? உங்களை சரியாக பார்க்குறீங்களா நீங்கள் முதலாவது? நீங்கள் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அது சரியாக தெரியுதா? அது சரியாக தெரியலன்னா எல்லாமே தாறுமாறாக போயிடும். உங்கள் திருமணம்னா என்னன்னு தெரியுதா? குடும்பம்னா என்னன்னு தெரியுதா? தொழில்னா என்னன்னு தெரியுதா? கையின் பிரயாசம்னா என்னன்னு தெரியுதா? பிள்ளைகள்னா என்னன்னு தெரியுதா? சபைனா என்னன்னு தெரியுதா? ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியுதா? பாவம்னா என்னன்னு தெரியுதா? பாருங்கள், காரியங்களை சரியாக விளங்கி கொள்ளாத ஒரு காரணம். கண்ணு, கண்ணு கோளாறுன்றார். கண்ணுனா சரியாக பார்க்க முடியல, சரியாக புரிஞ்சு கொள்ள முடியல, சரியாக அறிந்து கொள்ள முடியல. அப்போ மனுஷனுடைய பிரச்சனை இந்த வசனத்தின்படி பார்த்தா ரொம்ப ஆழமான பிரச்சனை. அது சாதாரண மேற்பூச்சான பிரச்சனை இல்லை. ஏதோ அங்கங்கே சொட்டை விழுந்துருக்குங்க, கொஞ்சம் லேசாக அங்கங்கே தட்டி டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டா சரியாக போயிடுன்ற பிரச்சனை இல்லை. அப்படின்னா லேசாக பண்ணிடலாம். அங்கங்கே கொஞ்சம் வெல்டிங் பண்ணி சொட்டையை எடுத்து தேய்ச்சி கீச்சு பூசி பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லாம் சரியாக போயிடும். மனுஷனுடைய பிரச்சனை ஆழமான பிரச்சனை. என்ன பண்ணுன்றாரு? நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். மறுபடியும் அப்போ பிறந்ததே கேன்சல் பண்ணணும். இப்போது அவ்வளோ ஆழமான பிரச்சனை. என்னென்ன சரியில்லை, எதை முதல்ல வைக்கணும்னு தெரியல, அது பெரிய பிரச்சனை, ரொம்ப ஆழமான பிரச்சனை. இருதயத்தை எங்கே வைக்கணும்னு தெரியல, எங்கெங்கேயோ வச்சுருக்கணும். இருதயம், இருதயம் எங்கெங்கேயோ இருக்குது. சிலர் இங்கே இருக்கிறாங்க, இருதயம் வேற எங்கேயோ இருக்குது, அங்கங்கே வச்சுட்டு வந்துருக்குறோம். மூணாவது, கண்ணு சரியில்லை. இஷ்யூஸ், லைஃப்ஸ் இஷ்யூஸை சரியாக பார்க்க விளங்கி கொள்ள முடியவில்லை. இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை. இது ஒரு, இதை இப்படி இயேசு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். கண்ணை பற்றி சொல்கிறாரு, இருதயத்தை பற்றி சொல்கிறாரு, முதலாவது எதை வைக்கிறதுன்ற பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? மனுஷனுக்கு தேவை ஒரு சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு சிறிய மாற்றம் அல்ல. சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவன்னா கொஞ்சம் இப்படி இருக்கிறங்க, ஸ்லைட்டாக மாறிட்டால் அப்படி கிறிஸ்தவன் ஆயிடலான்னு. கிடையாது, கிடையாது. ஸ்லைட்டாக மாறுறது இல்லை, மறுபடியும் பிறக்கணும். டோட்டல் ரேடிக்கல் சேஞ்ச் உண்டாகணும், மறுபடியும் பிறந்தே ஆகணும். மூணாவது,
மூணாவது காரியம் என்னென்ன, இந்த மனுஷனுடைய முதல் காரியம் என்ன, எது முதல்ல வைக்கிறதுங்கிறத புரிஞ்சு கொள்ளாத பிரச்சனை. அதாவது மனுஷன் மனுஷனுடைய வாழ்க்கையில் முதலாவது பிரச்சனை என்னென்னா, முதலாவது காரியம் இந்த வசனம் முதலாவது என்னத்தை விளக்குறதுன்னா, எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போதனைகளை காட்டிலும் இது முற்றிலும் வித்தியாசமானது. ரெண்டாவது என்ன, மனுஷனுடைய பிரச்சனை ஆழமானது, மேற்பூச்சானது கிடையாது, ரொம்ப டீப் ப்ராப்ளம், ஆழமானது. எவ்வளோ ஆழமானது, என்னென்னு விளங்கலை அவனுக்கு, என்ன முதல்ல வைக்கணும்னு விளங்கலை, இருதயம் எங்கே வைக்கணும்னு விளங்கலை, பிறகு சில காரியங்கள் புரியலை, அதுதான் கண்ணு இல்லையா. சரி, மூன்றாவது என்னென்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் என்னங்கிறதும் இந்த வசனம் சொல்லுது. என்னவாம், தேவனுடைய ராஜ் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பதிலை இப்படி சிம்பிளாக சொல்லிட்டார். இப்போ இதை விளக்கணும் நம்ம. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பெரிய சேலஞ்சு நமக்கு. பல பேர் பல விதத்தில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, பாரத்தில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, சஞ்சலத்தில் இருக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. இதை எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி பேசுகிற இடம் தான் சபை. சபைங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு இடம் பாருங்கள். இதெல்லாம் எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி பேசுகிற ஒரு இடமாக இருக்குது. இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சவால், வேத வசனம் ஒரு சத்தியத்தை அறிவிக்கிறது. உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுது. இங்கே வரும்போதே பாருங்கள், டாக்டர்கிட்ட போகிற மாதிரி. அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அது. ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாரு, ஸ்கேன் எடுத்துடுறாரு. நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர பார்த்துடுறாரு க்ளீனாக. என்னென்ன இருக்குது உள்ளே, என்னென்ன வளர்ந்துருக்குது, என்னென்ன குறைஞ்சிருக்குது, என்ன கெட்டுருக்குது, என்னன்னு எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. இது பார்க்கும்போதே நமக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்குது. சிலர் கோயிலுக்கு போகும்போது அப்படி இருக்கு, நம்மளே ஒரு டென்ஷனில் இருக்கிறோம், அங்கே போனால் அவர் அது இதுன்னு பேச ஆரம்பிப்பாருப்பா. நம்ம செய்கிற தப்பெல்லாம் அங்கே அது சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன, அது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது. அதனால் வீட்லேயே இருந்துக்கலாம், தப்பாகவே இருந்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஊசி குத்துற மாதிரி இருக்குது, இது வந்து கஷாயத்தை கரைச்சி ஊத்துற மாதிரி இருக்குது வாயில், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சிலர் இதை பற்றி கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே வர்றது நல்லது. ஏன்னு சொன்னால், இங்கே வந்தால் என்ன ஆகும், கொஞ்சம் மருந்து கிடைக்கும், ரியல் மருந்து, வாழ்க்கை பிரச்சனைக்கான ரியல் மருந்து கிடைக்கும், சுகமாக வாய்ப்பு உண்டு. ஹலோ, இந்த மருந்து எடுத்தால் கொஞ்ச நாளில் நல்ல சுகம் உண்டாக, ஆரோக்கியம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. சிலதெல்லாம் பாருங்கள், உள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதை கண்டுபிடிச்சிருந்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் கண்டுபிடிச்சிருந்தா க்ளீனாக வெட்டி எரிஞ்சிருக்கலாம். ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடுது, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ பாருங்கள், கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ இதை நல்லா புரிந்து வைத்துக்கொள்ளணும். அப்போ நமக்கு ஒரு சேலஞ்சு, நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஆயிரத்தெட்டு பிரச்சனைன்னு சிலர்லாம் வந்திருக்கிறீங்க. இதுக்கு எதாவது சொல்லுவாரா, அவன் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வேதம் சொல்லுது, பிரச்சனை பெரிய பிரச்சனை, ரொம்ப ஆழமான பிரச்சனை. எதை முதல்ல வைக்கணும்னு தெரியல, அதான் பிரச்சனை. இருதயம் ராங்கான இடத்துல இருக்குது, அதான் பிரச்சனை. சில காரியங்கள் புரியாமல் இருக்குது, அதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஆழமான பிரச்சனைக்கு என்ன பதில், தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், இதுதான் பதில். இதை தேடினா எல்லாம் நல்லா நடக்கும்ன்றது. இதை நான் சொல்லலாம், சொல்லி நீங்கள் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமானு சொல்லியிருக்குது. கேட்டு கேட்டு போனீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னா, ஒரு மாம்பழத்தை உங்களுக்கு காமிச்சு இது ரொம்ப அருமையாக இருக்குமாக்கும், ஆஹா ஓஹோன்னு நான் சொன்னேன்னா, மாந்தோப்பில் நின்றுக்கிட்டே சொல்லலாம். அந்த மாம்பழம் எங்கே விளையுதோ அதன் மத்தியில் நின்றுட்டு, ஆயிரக்கணக்கான மரத்தின் மத்தியில் நின்றுக்கிட்டு, இந்த மாம்பழம் போல் உலகத்தில் மாம்பழமே இல்லைன்னு சொல்லலாம். நீங்களும் உள்ளே நடந்து கிடந்து உலாவி இதை மோந்து பார்த்து, இதை வேடிக்கை பார்த்து, தொட்டு பார்த்து, இப்படி பார்த்து அப்படி பார்த்து, நான் சொல்கிறத கேட்டு எல்லாம் போகலாம். அதை எடுத்து வாயில் வச்சு ஒரு கடி கடித்தாதான் அது புரியுமோ ஒழிய, தெரியுமோ ஒழிய, இல்லைன்னா புரியவே புரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வருவாங்க கேட்டுட்டு அதோடு போயிடுறது. என்னமோ சொல்கிறார் இவர், நான் அந்த பிரசங்கம் கேட்டிருக்கேன், இவர் சொன்னதை கேட்டேன், அவர் சொன்ன எல்லாரும் சொன்னதையும் கேட்டு ஒன்றும் உருப்படாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் சொன்னதையும் கேட்டாச்சு, எல்லா மாந்தோப்புக்கும் போயிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் உலாவி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன், இதை பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்றுத்தையும் வாயில் வச்சு பார்த்ததில்லை, ஒரு கடி கடிச்சு பார்த்ததில்லை, இது உண்மைதானான்னு பார்த்ததில்லை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சவால் இடுகிறது.
வாழ்க்கையில் பிரச்சனை சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் ஒரு சவாலாக இருக்கிறது. ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்லுது, ஏன் இப்படி பாரம் கண்ணீர் கவலைனால் நிறைஞ்சிருக்குது வாழ்க்கை, ஏன் தாறுமாறாக இருக்குது வாழ்க்கை. இந்த வசனம் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. என்ன பிரச்சனை? இருதய பிரச்சனை. என்ன பிரச்சனை? கண்ணில் கோளாறு. என்ன பிரச்சனை? எதை முதலாவது வைக்கணுங்கிறதுல பிரச்சனை. இதெல்லாம் சரி பண்ணா தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேட ஆரம்பித்தா, கண்ணை கோளாறு சரி பண்ணா, பார்க்குற விதத்தில் பார்த்தா, இருதயத்தை வைக்க வேண்டியதை இடத்துல வச்சா, எல்லாம் மற்றதெல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு வந்துடலாம், கரெக்டாக எல்லாம் ஆர்கனைஸ் ஆகிடும். இது ஒன்று சரி பண்ணால் இந்த இருதயம் ரொம்ப சென்ட்ரல் பார்ட், நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்முடைய கண் ரொம்ப முக்கியம், இல்லைனா எல்லாம் இருளாயிடும். நம்ம எதை முதல்ல வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த மூணுத்தையும் சரி பண்ணாலே வாழ்க்கையிலெல்லாம் சரியாயிடும்னு வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செய்ய போகிறீங்களா இல்லையா? செஞ்சாதான் இதனுடைய மாற்றத்தை காண்பீர்கள். செஞ்சால் இது உண்மையாக இல்லையாங்கிறது புரிஞ்சிடும். சும்மா கேட்டுட்டு போனீங்கன்னா இன்னொரு பிரசங்கம் கேட்டது அவ்வளோதான் மிச்சம், வேற ஒன்றும் அதுலேருந்து உண்டாகாது. ஆனால் இதன்படி செய்தால் நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு உண்டாயிருக்கும். இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வருது பாருங்கள். வசனத்தை விதைக்கிறோம். இந்த வார்த்தையில் ஏன் சொல்கிறோம், இது உள்ளத்தில் போகணும், இது வேலை செய்யணும், இதை ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் இதை வித மாதிரி ட்ரீட் பண்ணணும். இது உள்ளங்களில் போய் இது மாற்ற ஆரம்பிக்கும், இது பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். சரி, அப்போ மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன? அவனுடைய தவறான வாழ்க்கை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டம், ஃபால்ஸ் வியூ ஆஃப் லைஃப், வாழ்க்கை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டம். இந்த உலகம் கவலை நிறைந்த, துக்கம் நிறைந்த, பிரச்சனை நிறைந்த ஒரு உலகமாக இருக்குது, சந்தோஷம் இல்லாத ஒரு உலகமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குதுன்னு இயேசு சொல்கிறாரு. ஏன் இப்படி இருக்குதுன்னா, மனுஷன் இருதயம் அப்படி. மனுஷன் எதை முதல்ல வைக்கணுமோ அது முதல்ல வைக்கலை. மனுஷன் எதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்குறது இல்லை. கண்ணோட்டமே தப்பாக இருக்குது, ஃபால்ஸ் வியூ. அதனால தான் அவனுடைய இருதயம் அப்படி இருக்குது. அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழ்க்கை இருக்க முடியும். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், As a man thinketh in his heart, so is he. ஒரு மனுஷன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒருத்தனை பார்த்து இவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்றாங்க எல்லாரும். ஏன் அப்படி இருக்கிறான்னா, அப்படி இருதயத்தின் நினைவுகள் அப்படி இருக்குது. இருதயத்தின் நினைவுகள், அவன் இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் அவன் வாழ்க்கையும் இருக்குது. அவனுடைய நினைவு எப்படி இருக்குதோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கையும் இருக்குது. அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஏன் கெட்டு போய் கிடக்குது? ஏன் கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க சிலர்? ஏன் குடும்பத்தில் நிறைய சந்தோஷமே இல்லை அப்படி இருக்கிறாங்க? ஏன்னு சொன்னால், சில நேரத்தில் கிறிஸ்தவங்க வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், உலகத்தார போல தான் இவங்களும் இருக்கிறாங்க. நடைமுறைகள் பார்க்க போனீங்கன்னா, இவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் சரியில்லை, இவங்க யோசனைகள் சரியில்லை. இருதயத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கலை, எதை முதல்ல வைக்கணுமோ அதை வைக்கலை, கண்ணில் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கல. அதனால் இவங்களோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது. பாருங்கள், வேத வசனம் பல இடங்களில் மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கிறது என்பதை வேத வசனம் தெளிவாக சொல்லுது. பல வசனங்கள் எடுக்கலாம். எபேசியர் நிருபர் திருப்பம் 4:17 17 வசனத்திலேருந்து பாருங்கள், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி, அதாவது தேவன் அறியாத ஜனங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்களாம், அவங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்குது இந்த வசனம். வார்த்தைகளை கவனிங்க, வீணான சிந்தனையில் நடக்கிறாங்க, வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடவாமல் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் என்ன பிரச்சனை, ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. என்னவா 5 விதமாக அதை சொல்லுது பாருங்கள். 5 வார்த்தைகளை குறிங்க அங்கே 17 எடுத்து பார்த்தீங்கன்னா, 5 வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? வீணான சிந்தை, புத்தியில் அந்தகாரம் 18, இருதய கடின அதுவும் 18, அறியாமை அதுவும் 18, 19 உணர்வில்லாதவர்களாய். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க, வீணான சிந்தை, புத்தி அந்தகாரம்,
இருதய கடினம் அறியாமை உணர்வில்லாமல் இருப்பது. நோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுது. எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். ஏன் மனுஷர் இப்படி இருக்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, வீணான சிந்தை, புத்தி அந்தகாரம், இருதய கடினம் அறியாமல் உணர்வு இல்லாமல் இருப்பது, இதனால்தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், இருதயத்தை சரி பண்ணலை, எண்ணத்தை சரி பண்ணலைன்னா வாழ்க்கையை சரி பண்ணவே முடியாது. எதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணணும். அப்போ மனுஷருடைய பிரச்சனை என்ன? புத்தி சரியாக இல்லாததுனால, அந்தகாரப்பட்டதுனால, அறியாமையில் இருக்கிறதுனால, உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால, எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைக்கிறது இல்லை, இருதயத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது இல்லை, எப்படி எதை பார்க்கணுமோ அப்படி பார்க்கறது கிடையாது. அதனால தான் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே செய்பவர் நீர். எல்லாரும் நல்லவர் நீர். பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்து சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே.